எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான மசால் தோசை தான் செய்ய போகிறோம். மசால் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம், அது எப்படி சூப்பராக செய்ய போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன தேவை பொருள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ரேஷன் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளர் பாருங்கள், இந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் வந்து ரேஷன் பச்சரிசி, அதே டம்ளரில் 1 டம்ளர் வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி. 3 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கலரிசி, ரேஷன் புழுங்கலரிசி, ரேஷன் பச்சரிசி, அதே டம்ளரில் 1/2 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இது எல்லாமே ஒன்றா வந்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், 3 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கலரிசி, புழுங்கலரிசி 1/2 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகம் அதிகமாக உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு நான் சொல்கிறேன், 2-3 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 4-5 முறை கழுவி வச்சுட்டு 1-4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம மாவு அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கூட வந்து நம்ம அவல் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா 4-5 முறை கழுவி எடுத்துக்கிட்டேன். 1-4 மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் மாவு அரைச்சிக்கலாம். நம்ம வந்து தோசைக்கு வந்து அரிசி ஊற வச்சு 1-4 மணி நேரம் வந்து நல்லா ஊறி, அதான் மசால் தோசைக்கு தான் 4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ மாவு அரைக்க போகிறோம். நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் வந்து நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அந்த டம்ளரில் வந்து 1/4 டம்ளர் வந்து அவல் ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த அவலெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன், ஏன்னா கம்மியாக இருக்கிறதுனால நம்ம மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். ஆமாம், மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தோசைக்குன்றதுனால கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இதே மாதிரி இருக்கிற அரிசிலாம் வந்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், எல்லா மாவுமே வந்து நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ நல்லா வந்து நம்ம கரைச்சிடலாம். நான் உப்பு போடாமல் தான் கரைக்கிறேன். நம்ம தோசை ஊற்றும் போது கொஞ்சமாக எடுத்து தான் தோசை செய்வோம், அப்போ வந்து உப்பு போட்டு கலந்துக்கலாம். நல்லா கரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு போலுது. தோசைக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு சமையான சட்னி ஒன்று காலையில் ரெடி பண்ணோம். மசால் தோசைனா உருளைக்கிழங்கு மசாலா, ஒரு சட்னி, இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காலையில் நம்ம தோசை செய்யலாம். பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். இப்போ இந்த மாவு கூட நம்ம மசால் தோசைக்கு ஓட்டல் ஸ்டைலில் மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் நான் 4 ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். மசால் தோசைக்கு ரவை சேர்க்கணுமா? ஆமாம், நல்லாயிருக்கும். அரிசி மாவு 4 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தோசை வந்து நல்லா கலராக வரத்துக்கு 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வந்து கலரும் நல்லா வரும் தோசை. இது கூடவே நம்ம இன்னொன்று முக்கியமானது ஒன்று சேர்க்க போகிறோம். பாருங்கள், ஸ்பூனில் வந்து நல்லா ஃபுல்லாக 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது கேட்கவே இல்லை எதுக்குன்னு பார்த்துட்டு புரியல. கடலைப்பருப்பு அரைக்கும் போது சேர்த்தோமா? இது வந்து ஆமாம், இது தோசை வந்து ரொம்ப நல்லா மொறு மொறு நல்லா கலராக ஹோட்டல் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி தான். ஆமாம், ஆனால் நம்பூர் ஹோட்டலில் சில ஹோட்டலில் சோடா மாவு போடுறது இல்லையா? சோடா மாவெல்லாம் போடக்கூடாது. சரி, இப்போ வந்து நம்ம கையில் தான் கரைக்கணும், கட்டி இல்லாமல். மாவு சேர்த்ததுனால ரவாலாம் கட்டியாக இருக்கும்ல, கரண்டியில் வந்து கலக்கும் போது கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் கையில் வந்து நல்லா கரைச்சிக்கணும். மாவு நல்லா புளிச்சிருக்கு. நைட் அரைச்சி வச்சா காலையில இப்போ கட்டி இல்லாமல் தண்ணி சேர்த்து தோசை பக்குவத்துக்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஆமாம், நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக கையில் வந்து கரைச்சிக்கிட்டேன். ரவை மாவுலாம் சேர்த்ததுனால அங்கங்கே உருண்டை உருண்டியாக இருக்கும். இப்போ இந்த மாவு எடுத்து கரண்டியில் ஊற்றும் போது இந்த அளவுக்கு நிற்காமல் போகணும். தோசைக்கு வந்து கரெக்டான பக்குவமாக கரைச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு சூப்பராக 1-2 சைட் டிஷ் வந்து செஞ்சுக்கலாம். 2 சைட் டிஷ்ஷா? ஆமாம். ஆமாம், மசால் தோசைனா ஹோட்டலில் போனால் 3 கொடுக்குறாங்க, சாம்பார் சட்னி, கார சட்னி, தேங்காய் சட்னி. ஒரு தோசையிலே ஒரு மசாலா இருக்கும். ஆமாம், மாவு வந்து அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம். அதை தேவையான சட்னிங்க பாருங்கள். உருளைக்கிழங்கு வேக வச்சு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், இந்த மாதிரி பெருசாக வந்து இருந்தது, அதனால் 2-2 வந்து கட் பண்ணி சென்டரில் மெல்லீஸாக கட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நீலவாக்கல் கட் பண்ணிக்கிட்டு கருவேப்பிலை. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன்.
உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு. ஏன்னா மசால் தோசையில் வந்து உருளைக்கிழங்கு நிறையா வச்சுட்டு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரிக்கு மசால் தான் செய்வோம். இது வந்து உருளைக்கிழங்கு கிழங்கு மசால் தோசை கிழங்கு இல்லை மசால் தோசை கிழங்குன்னு சொல்லுவாங்க. மசால் வந்து பூரி மசால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், ரொம்ப கெட்டியாக இருக்காது. இதில் வந்து நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றாமல் செஞ்சால் தான் மசால் தோசை மடிக்கும் போது வெப்பம்ல தோசைக்குள்ள அந்த மாதிரி செய்கிறது. ஆமாம், அப்போ தான் தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அப்படியே பிச்சு. ஹோட்டலில் நான்லாம் ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த சென்டரில் மட்டும் அந்த உருளைக்கிழங்கு வச்சு மடித்து கொடுப்பாங்களா, அந்த இடம் மட்டும் சாப்பிட்டு இலையிலலாம் வைக்க மாட்டேன். வெப்பம் அதிகமானா அதுவே நல்லா இவ்வளோ உருளைக்கிழங்கு வைக்கிறாங்களா சென்டரில். ஆனால் இப்போல்லாம் வந்து வெள்ளையாக இருக்குது. நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து அந்த கிழங்கு நல்லா பெருசு பெருசாக இருக்கும், நல்லா மஞ்சளாக வெங்காயம் நிறையா போட்டு அதுவே ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சில ஹோட்டல்லாம் வந்து வெள்ளையா உப்பு சப்பு எதுவுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து வெண்ணெய் போட்டு செய்கிறதுனால அந்த மாதிரி தோசைலாம் நல்லா கலராக இருக்குது. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன், சீரகம் கொஞ்சம், கடலைப்பருப்பு ஒரு அரை டீஸ்பூன், உளுந்தெல்லாம் இதில் சேர்க்க போகிறதில்ல, நம்ம கடலைப்பருப்பு மட்டும்தான். சி பருப்பு வந்து நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன், இஞ்சி சேர்த்துக்கிறேன், இஞ்சி அது கூடவே பச்சை மிளகா கருவேப்பிலை பாருங்கள். இஞ்சிலாம் வந்து நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இஞ்சி நல்லா வதங்கினாதான் நம்ம சாப்பிடும் போது எடுத்து போட மாட்டோம். பச்சையாக இருந்ததுன்னா அது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், பல்லுக்கு கடிப்படுதுன்னு சொல்லிட்டு இஞ்சிலாம் தூக்கி போட்டுருவோம். அதனால் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறி வரணும், அந்த அளவுக்கு வந்து இஞ்சி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன், கண்ணாடி பதம் வரணும். இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது கலர் மாற அளவுக்கு. இந்த வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து இதுக்கு ஒரு அருமையான தேங்காய் சட்னி ஒன்று ரெடி பண்ண போகிறோம். தேங்காய் சட்னிக்கு நான் ஒரு கப் எடுத்துக்கிட்ட அளவு, இந்த கப்பில் வந்து முக்கால் கப்பு வந்து துருவின தேங்காய் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் ஒரு கால் கப் வந்து பொட்டுக்கடலை, துருவன தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு நாலு பல் பூண்டு, பூண்டு சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு, காரத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. புளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கட்டி சட்னி தான் அரைக்க போகிறோம், ரொம்ப தண்ணியாக இல்லை, அதனால் திட்டமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள் சட்னி வந்து இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும், ரொம்ப நைஸாக கூட இருக்கக்கூடாது. இப்போ ஒரு பாத்திரம், ஆமாம், ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன், எண்ணெய் காயலை பார்த்தேன் இப்போ புரியுது, இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு புரியுது, எண்ணெய் காயலைன்னு. உளுத்தம் பருப்பு ஒரு கால் டீஸ்பூன், இந்த கருவேப்பிலைக்கு நமக்கு தான் பிரச்சனை, அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஆமாம், இதை எடுத்து சட்னியில் ஊற்றிடுவோம். தேங்காய் சட்னி ரெடி. இப்போ இந்த பக்கம் வந்து உருளைக்கிழங்கு, அது வெங்காயம் வதங்கிடுச்சு, அதை போய் பார்க்கலாம். சட்னி விட்றேன், அடுத்தது வெங்காயத்துக்கிட்ட போ. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் வந்து தெரியணும் சாப்பிடும் போது. இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் போடணுமா? ஆமாம், உருளைக்கிழங்கு வாழ் விட்டுருந்தால அப்போ நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ மஞ்சளும் சேர்த்தாச்சு, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு வச்சுக்கிறேன் உருளைக்கிழங்க. உப்பு ஏற்கனவே வெங்காயத்தில் சேர்த்துருக்குறோம்ல, அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணியில் ஊற்றுக்கிட்டதா? ஆஹா, இதுக்கு தண்ணியெல்லாம் வேணும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கம்மியாக இருக்குது உப்பு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் குறைச்சி வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்குல காரம்லாம் பிடிக்கணும்ல, அதனால் நல்லா வதங்கட்டும். இதில் காரம் மொத்தமாக இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான், வேறு எதுவும் மசாலா? ஆ, அதெல்லாம் எதுவும் கிடையாது. பாருங்கள் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பூரி மசாலா இல்லை, மசாலா தோசை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் இது பண்ணால் பூரி மசாலா. ஆமாம், இப்போ நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்தலாம். ஆனால் பொடியான்னு சொல்ல முடியாது, இதை கொஞ்சம் இலையிலையாக தான் இருக்குது. ஆனால் ஹோட்டல்லலாம் பார்க்குறோமே நம்ம,
அவ்வளோ இதுவே தெரியாது கொத்தமல்லி அந்தளவுக்கு பொடியேன்னு இருக்கிறாங்க. நமக்கு வரமாட்டேங்குது, இலை இலையாக இருக்குது. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு நம்ம மசாலா தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லாம் வச்சுட்டா நல்லா சூடு ஏறிடுச்சு. அருமையான மசாலா தோசை. ஆமாம், கல் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் தோசை ஊற்றணும். மெல்லிசா ஒரு மெல்லிசா. ஆமாம், மசாலா தோசை மெல்லிசா இருந்தால் தான் நல்லா பண்ணலாமா? ஆ, பண்ணலாம். ஆனால் மசாலா தோசை சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், நெய்யும் எண்ணெயும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். கொஞ்சம் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள், பச்சை மாவு மேலே இல்லை. இந்த சமயத்தில் வந்து நம்ம நெய்யும் எண்ணெயும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதை வந்து மசாலா தோசைகளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே ஒரு சூப்பரான மசாலா தோசை ஏற்கனவே போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறோம், அவ்வளோதான். பாருங்கள், தோசை வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வச்சுப்போம். உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு தோசையை வந்து மடிக்க போகிறோம். பாருங்கள், எடுக்கும் போதே அப்படியே ஈஸியாக வந்து பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டால் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். மடிக்கும் போதே மொறு மொறு மொறுன்னு வருது பாருங்கள். ஒரு அருமையான மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்னியோட மசாலோட சாப்பிட போகிறோம். சாம்பார் தான் கொடுப்பாங்க, கார சட்னி கொடுப்பாங்க, புதினா சட்னி கொடுப்பாங்க, எல்லாம் தான் கொடுப்பாங்க. ஆனால் இவ்வளோ நம்ம வீட்டில் செஞ்சு வேஸ்ட் ஆகும்ல. இப்போ நம்ம வந்து சூப்பராக சாப்பிட்றோம் பாருங்க. ஹோட்டலில் கூட இந்த மாதிரி மொறுமொறுன்னு எங்கே கொடுக்குறாங்க, எத்தனை வாரத்துக்குள்ளே அது இது ஒரு மாதிரி ஆயிடுது தானே? ம், நல்லா மசாலாவோட சட்னியில் தொட்டு சாப்பிடணும். ஆமாம், சாப்பிட்டு காப்பீங்கணும்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இனிமேல் வெளியே போனால் மசாலா தோசைலாம் நம்ம சாப்பிடவே கூடாது. வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஆமாம், இல்லை செஞ்சு கூட எத்தனை ஸ்டவ் எடுத்துன்னு போயிட்டு, இல்லை ஸ்டவ் எடுத்துன்னு போயிட்டு மசாலா சட்னி ரெடி பண்ணிட்டு தோசை அங்கேயே ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் வெளியே. ஆ, முடிஞ்சது. ஏன்னா இப்போ இந்த ஒரு தோசையே வந்து நமக்கு 40 ரூபா 50 ரூபா இருக்கு. நான் கொஞ்சம் கனமாக ஊற்றிருக்கிறேன். ஆ, அதுதான் சொல்கிறேன். அதனால் வந்து நம்ம சூப்பராக வீட்லேயே மசாலா தோசைலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெளியே போனால் சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா வேறு ஏதாவது கூட சாப்பிட்டுக்கலாம் வித்தியாசமாக. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சூப்பராக ஒரு மசாலா தோசை செஞ்சு பார்த்துட்டு, உருளைக்கிழங்கு மசால் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்குது, இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.